கொரோனா பரவல் காரணமாக இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் மசூதியில் ரமலான் நோன்பு நேற்று தொழுகை மேற்கொண்டனர் இஸ்லாமியர்களின் ஐந்து முக்கிய கடமைகளில் ஒன்றாக ரமலான் நோன்பது நோக்கப்படுகிறது இந்நிலையில் பிறை தென்பட்டதைத் தொடர்ந்து ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் என அரசு தலைமை காஜி அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இஸ்லாமியர்கள் இன்று முதல் நோன்பு இருக்க தொடங்கியுள்ளனர் கொரோனா பரவல் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக வீடுகளிலேயே ரமலான் நோன்பு நோற்று பண்டிகையை கொண்டாடிய இஸ்லாமியர்கள் தற்போது மசூதிகளில் தொழுகை மேற்கொண்டனர் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பெரிய மசூதியில் இஸ்லாமியர்கள் முதல் நாள் நோன்பு துறந்து தொழுகை மேற்கொண்டனர்